ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பொடி பண்ணி அதை லெமன் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதை அந்த பொடி திரித்து நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களே இந்த தடவை ஃபஸ்ட் டைம் தான் இப்படி பண்ணியிருக்கோம். எங்கள் இந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை மாதிரி பொடி பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இந்த பொடி திரிச்சுட்டு லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம லெமன் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பொடியை நம்ம தயார் பண்ண போகிறோம். அந்த பொடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம், கருவேப்பிலை, மிளகு ஒரு 2 ஸ்பூன், ஒரு 4-5 வரமிளகா, மல்லி வித கொஞ்சம், சீரகம் ஒரு 4 பூண்டு, இது வந்து எலுமிச்சம்பழ இலை, இது வந்து இந்த மரத்தினுடைய இலைய இருந்தது, இலையை கொஞ்சம் காய வச்சு இதையும் வறுத்து அதில் பொடி பண்ணி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இந்த எல்லாத்தையும் நம்ம வறுப்போம். வறுத்து பொடி திரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்புவாங்க. அடுப்பில் கடாய வச்சுட்டு காயட்டும். காய்ஞ்சதும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தோரம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். தோரம்பருப்பு போட்டு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக வறுத்ததும் அப்படி ஒன்று ஒன்றா தட்டி நம்ம வறுக்கலாம். இப்போ தோரம்பருப்பு கொஞ்சம் வறுத்ததும் நம்ம தனியா போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வறுத்தரலாம். தனியா, அடுத்தால மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு போட்டுக்கலாம். வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் சீரகம், சீரகம் போட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழ இலையும் கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டு இதையும் வறுத்துக்கலாம். இப்போ வாசம் வரணுங்க, வறுத்த போதும். ரொம்ப கரியிற வேண்டாம், லேச செவக்க வாசம் வரணுங்க, வறுத்துக்கணும். இல்லை கடைசியில் இறக்க போகும்போது 2 பூண்டையும் போட்டு வறுத்து அப்படியே இறக்கிடலாம். இல்லை 2 பூண்டையும் போட்டு வறுத்துக்கலாம் வாசத்துக்கு தான். வாசம் வந்துட்டு நம்ம எல்லாம் வறுத்துட்டோம். இந்த தட்டில் தட்டி வச்சுட்டு இது நல்லா ஆறுனதும் நம்ம பொடி திரிச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். லெமன் சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். லெமன் சாதம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, வாசமாக இருக்கும். தேங்காய் விட்டு காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்த பருப்பு போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இது லெமன் சாதம் பண்ணுற மாதிரி தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த பொடியை திரித்து போடுறோம். அது ரொம்பவே உங்களுக்கு மனமாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். லெமன் சாதத்துக்குலாம் உளுத்தம்பருப்பு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஏற்கடலை இதெல்லாம் நம்ம எவ்வளோ போடுறோமோ அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு வேர்க்கடலையை போட்டுக்கலாம். நம்ம இதை ஏற்கனவே நான் வறுத்த வறுக்கடலை தான் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை வறுக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் பொரியணும். எனக்கு அதான் சீக்கிரம் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். போட்டு வறுத்ததும் லெமனை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். மஞ்சள் பொடி, உப்பு,
உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா பிண்டி இறக்கிடலாம். இப்போ நம்ம சாதம் வச்சுட்டு இதை கலரதை பார்ப்போம். எப்படின்னு இப்போ மிக்சியில் வந்து பாருங்க பொடி பண்ணிட்டோம். நம்ம வறுத்து வச்சதை எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணியாச்சு. இது வந்து பாஸ்மதி வந்து ரைஸ் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் வடித்து வச்சுருக்குறேன். இது வந்து பாஸ்மதியிலையும் வைக்கலாம், பச்சரிசிலையும் பொங்கலாம், இல்லைன்னா புழுங்கல் அரிசிலையும் வைக்கலாம். அன்றைக்கி பாஸ்மதி இருந்தது, ஒரு டம்ளர் வச்சு நல்லா உதிரி உதிரி அந்த வடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை போட்டு கிளறலாம். நம்ம இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம ரைஸை தட்டிடலாம். இதில் ரைஸை போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயே ஜாஸ்தி ஊற்றலாம், ஆனால் கையில் ஒட்டாமல் வரும். இதை நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இந்த பொடியும் போட்டு நம்ம கிண்டி அரைக்கிடலாம். சாதம்லாம் போட்டு விரகியாச்சு. இப்போ வந்து இந்த பொடியை 2 ஸ்பூன் போட்டு நம்ம விரகிடலாம். பொடியை 2 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இது வந்து நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் எவ்வளோ சமையல் பண்ணி எவ்வளோ பிறகுறீங்கன்னு தெரியல, அது தக்கனோடு நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன்னாலும் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன்னாலும் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதில் முந்திரியும் பருத்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வேர்க்கடலையும் நல்ல பருப்பும் போட்டிருக்கிறேன். இங்கே ஒன்று போல் கிளறி இறக்கிற வேண்டிதான். நமக்கு லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த பொடி திரிச்சு போட்டு பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இப்படி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.